எலக்ட்ரோஸ்டேட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ் புள்ளி மின்துகள் திரள்களால் உருவாகும் நிலை மின்னழுத்த ஆற்றல் த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் எ பாயிண்ட் அட் டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் பாயிண்ட் சார்ஜ் கியூ ஒன் இஸ் கிவன் பை வி ஈக்குவல் ஒன் டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலா நான் கியூ ஒன் டிவைடட் பை ஆர் அப்படின்னா கியூ ஒன் புள்ளியிலிருந்து ஆர் தொலைவில் பார்த்தீங்கன்னா பி என்ற புள்ளி இருக்குது அந்த புள்ளியில் இருக்கும் மின்னழுத்தம் எப்படி இருக்குன்னா வி ஈக்குவல் ஒன் டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலா நாட் க்யூ ஒன் டிவைடட் பை ஆறுனு இருக்குது நெக்ஸ்ட்டு திஸ் பொட்டென்ஷியல் வி ஸோ வீ என் என்னென்னா இஸ் த ஒர்க் டன் டு பிரிங்கிங் எ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு த பாயிண்ட் அதாவது ப்ளஸ் க்யூனுக்கிற ஒரு மின்துகளை வந்து முடிவில்லா தொலைவில் இருந்து அந்த புள்ளிக்கு எடுத்து வர செய்யப்பட்ட வேலை தான் வந்து நம்ம பொட்டன்ஷியல் வீணுன்னு சொல்கிறோங்க நெக்ஸ்ட்டு நவ் இஃப் த சார்ஜ் க்யூ டு இஸ் ப்ராட் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட் அட் டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் க்யூ ஒன் அப்படின்னா க்யூ டூன்னு ஒரு சார்ஜை எடுத்துகிட்டு வரங்க அந்த சார்ஜ் பார்த்தீங்கன்னா கியூ ஒன்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் வந்து நாம் வைக்கிறோங்க அதுதான் வந்து கீழே இருக்கிற டயக்ராமை பார்த்தா உங்களுக்கு புரியும் த work இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் க்யூ டூ அண்ட் த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் த பாயிண்ட் ஸோ இப்போ அந்த க்யூ டூங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம க்யூ ஒன்னுங்கிற இடத்துல நம்ம வைக்கும்போது ஒரு சில வேலை செய்யணும் எதுக்குன்னா க்யூ ஒன்றுங்கிறது வந்து ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் ஸோ எலெக்ட்ரிக் சார்ஜ் என்ன பண்ணணும் அதை சுற்றி வந்து எலெக்ட்ரிக் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ நம்ம அந்த எலெக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கணுன்னா நம்ம ரெண்டாவதாக ஒரு க்யூ டூங்கிற ஒரு சார்ஜ் இருக்குது பார்த்தியா அதை வந்து சம் நம்ம ஒரு ஒர்க்கு கொடுத்து தான் அதை வந்து அந்த எலெக்ட்ரிக் ஃபீல்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அதுக்கு தான் தேவைப்படுற ஒர்க் தான் டபுள்யூ ஈக்குவல் க்யூ டூ இன்ட்டு வீன்னு சொல்கிறாங்க

க்யூ ஒன் க்யூ டூனு ரெண்டு சார்ஜஸ் வந்து ஆர் டிஸ்டன்ஸில் வந்து பிரித்து வச்சுருக்குங்க இந்த ரெண்டு சார்ஜும் அந்த அந்தந்த பாயிண்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க் கொடுத்தங்க அதாவது ஒரு வேலை செஞ்சுங்க அந்த வேலை தான் என்னவா ஸ்டோர் ஆகிட்டு இருக்குன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிடுக்கு நெக்ஸ்ட்டு இந்த எலக்ட்ரோஸ்டேட்டிக் எனர்ஜியை நம்ம எப்படி எழுதலாம்னா யூ ஈக்குவல் க்யூ டூ இன்ட்டு வீ எழுதலாம் ஸோ வீ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தங்க ஒன் டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலாம் நாட் க்யூ ஒன் டிவைடட் பை ஆறுன்னு இருக்குது ஜஸ்ட் இங்கே வியோட க்யூ டூ மல்டிப்ளை பண்ணுறதுனால நம்ம எப்படி எழுதலாம் ஒன் டிவைட் பை ஃபோர் பை எப்சிலாம் நாட் கியூ ஒன் க்யூ டூ டிவைடட் பை ஆறுன்னு எழுதலாம் இது வந்து ஈக்வேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ சார்ஜஸ் ஆர் அரேஞ்சு இன் த ஃபாலோயிங் கான்ஃபிகரேஷன் ஸோ மூணு சார்ஜஸ் வந்து அரேஞ்ச் ஆகிடுச்சின்னா அங்கே வந்து எவ்வளோ எலக்ட்ரோஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம மேலே பார்த்தது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சார்ஜஸ் கியூ ஒன்னுன்னு ரெண்டாவது டைக்ராமில் பார்த்தீங்கன்னா கியூ ஒன் க்யூ டூன்னு பார்த்தங்க இப்போ பார்க்குற டைக்ராம் பார்த்திங்கன்னா மூணு சார்ஜஸ் இருக்குது ஸோ கீழே இருக்கிற டயக்ராம் பாருங்கள் ஏபிசின்னு மூணு பாயிண்ட் இருக்குது ஏன்னுக்கிறதால க்யூ ஒன் சார்ஜும் பியில் இருக்கிறதால க்யூ டூ சார்ஜும் சீல இருக்கிறதால க்யூ த்ரீ சார்ஜிங் இருக்குது அதே மாதிரி Q1 ஒன்னுக்கும் க்யூ டூக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் அதே மாதிரி க்யூ டூக்கும் க்யூ த்ரீக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஆர் டூ த்ரீ அதே மாதிரி க்யூ த்ரீக்கும் க்யூ ஒன்னுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஆர் ஒன் த்ரீ பிரிங்கிங் ஏ சார்ஜ் க்யூ ஒன் ஃப்ரம் To த பாயிண்ட் ஏ requires நோ ஒர்க் பிகாஸ் there நோ அதர் no other ஆல்ரெடி already இன் த விசினிட்டி ஆஃப் சார்ஜ் க்யூ Q1. அப்படின்னா Q1 ஒனுங்கிற ஒரு சார்ஜை வந்து infinity தொலைவில் இருந்து ஏ என்ற பாயிண்டில் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஒர்க்கும் வந்து தேவைப்படுதில்லை ஏன்னா நாம் வைக்கிற ஏங்கிற தாவல சுற்றி வேற எந்த சார்ஜஸும் இல்லை சப்போஸ் சார்ஜஸ் இருந்தால் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணோம் அதனால் வந்து நாம ஒரு ஒர்க் செய்வோங்க ஸோ இங்கே எந்த ஒரு இல்லாதனால நாம நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆன வைக்கும் போது எந்த ஒரு ஒர்க்கும் செய்ய தேவையில்லை நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா டு ப்ரிங் த செகண்ட் சார்ஜ் க்யூ டூ டு த பாயிண்ட் பி ஒர்க் மஸ்ட் பி டன் அகைன்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பி கிரியேட்டட் பை த சார்ஜ் கியூ ஒன் அப்படின்னா கியூ டூன்கிற சார்ஜை வந்து நம்ம பீனுங்கிற இடத்துல வைக்கணுன்னா ஒரு வேலை வந்து நம்ம செய்யணும் எதுக்குன்னா நம்ம ஏற்கனவே கியூ ஒன்று ஒரு சார்ஜ் வச்சுருங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த க்யூ ஒன் சார்ஜ் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணணும் ஸோ நம்ம அந்த கியூ டூவை வந்து பீல வைக்கணுன்னா க்யூ டூ மேலே வந்து ஒரு ஃபோர்ஸு அல்ல ஒரு ஒர்க்டன்னு நம்ம செஞ்சால் தான் நம்ம அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஸோ த டன் ஆன் த சார்ஜ் க்யூ டூ ஈஸ் டபல்யூ ஈக்குவல் க்யூ டூ வி ஒன் பி ஸோ நம்ம க்யூ டூங்கிற சார்ஜே பியில் வைக்கும் போது நம்ம க்யூ டூ மேலே வந்து ஒரு டன் செயல்படுறேங்க அந்த டன் எப்படி இருக்குன்னா க்யூ டூ அதாவது பியில் இருக்கிற சார்ஜும் இன்ட்டு வி ஒன் பி ஸோ விஒன் பொட்டென்ஷியல்னு அர்த்தம் அது என்ன சொல்லு VB is the electrostatic potential due to charge Q1 at the point B பாயிண்ட் பி ஸோ கியூ ஒன்னால் ஏற்படும் நிலை மின்னழுத்தம்னு சொல்கிறாங்க ஸோ equal 1 ஒன் by பை ஃபோர் பை எஃப்சிலாம் நாட் க்யூ ஒன் க்யூ டூ டிவைடட் பை ஆர் ஒன் நம்ம ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா பார்த்தங்கள்ல ஒன் டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலா நாட் கியூ ஒன் டிவைடட் பை ஆர்னு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆறு வந்து எப்படி இருக்குன்னா ஆர் ஒன் டூன்னு இருக்குது ஸோ இங்கே ரெண்டு சார்ஜ் இருக்கிறதுனால நம்ம க்யூ ஒன் க்யூ டூன்னு சொல்கிறங்க ஸோ அதனால தான் இங்கே என்ன இருக்குதுன்னா யூ ஈக்வல்டு ஒன் டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலா நாட் க்யூ ஒன் க்யூ டூ பை ஆர் இது ஈக்வேஷன் டூன்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு Similarly, to bring the charge Q3 to point C, work ஒர்க் to be done against the total electric field due to both charges Q1 and Q2. க்யூ டூ அப்படின்னா Q3 கிடையாது வந்து த்ரீ C வந்து நம்ம வந்து வைக்கணுன்னா நம்ம Q1, Q2 க்யூ ரெண்டு சார்ஜ் உருவாக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டாக நம்ம க்யூ த்ரீ மேலே ஒரு work done தான் அந்த பாயிண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஸோ work done to bring the charge Q3 is Q3 த்ரீ இன்ட்டு வி V2C ப்ளஸ் வி டூசி க்யூ த்ரீனா நம்மளோட மூணாவது சார்ஜி V1C ப்ளஸ் வி டூசினா ஜஸ்ட்டு பொட்டென்ஷியல்னு அர்த்தம் அது எதேதோட பொட்டென்ஷியல்னு பார்க்கலாம் V1C is the electrostatic potential due to charge Q1 at point C and V2C is the electrostatic potential due to charge Q2 at point C. So Q1 வந்து C என்ற பாயிண்ட் மேலே ஏற்படும் electrostatic potential தான் V1C. அதே மாதிரி கியூ டூனுங்கிற சார்ஜ் வந்து சி என்ற புள்ளியின் மீது ஏற்படுத்தும் எலக்ட்ரோஸ்டேட்டிக் பொட்டென்ஷியல் தான் வி டூ சீன்னு சொல்கிறாங்க ஸோ த potential பொட்டென்ஷியல் இஸ் யூ 1 ஒன் டிவைட் பை ஃபோர் பை எப்சில Q1, Q3 க்யூ த்ரீ R13 பை ஆர் ஒன் த்ரீ ப்ளஸ் க்யூ இது எப்படி வந்துச்சுன்னா ஸோ மேலே இருக்கிற ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு Q3 த்ரீ so, Q3 க்யூ த்ரீ இன்ட்டு வி நிருக்கா. ப்ளஸ் வி டூசின்னு இருக்கா ஸோ நம்ம க்யூ த்ரீயை வெளியே வச்சுக்கோங்க விஒன்சியோட வேல்யூ என்னன்னா ஜஸ்ட்டு க்யூ ஒன் இருக்கும் அதோட நம்ம Q3 multiply so, பண்ணங்கனா Q1, Q3 ஒன் க்யூ த்ரீ டிவைடட் வரும் ப்ளஸ் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்யூ டூ டிவைடட் பை ஆர் டூ த்ரீன்னு வரும் அதோட நம்ம க்யூ த்ரீயை மல்டிப்ளை பண்ணோங்கன்னா க்யூ டூ க்யூ த்ரீ டிவைட் பை ஆர் டூ த்ரீன்னு வரும் நெக்ஸ்ட்டு ஆடிங் த ஈக்குவேஷன் டூ அண்டு த்ரீ த டோட்டல் எலக்ட்ரோஸ்டேட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார் த சிஸ்டம் ஆஃப் த்ரீ சார்ஜஸ் க்யூ ஒன் க்யூ டூ அண்டு க்யூ த்ரீ ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் டூவையும் ஈக்குவேஷன் நாம் நம்ம ஆட் பண்ணோங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் எலக்ட்ரோஸ்டேட்டிக் எனர்ஜி கிடைக்கும் ஸோ யூ 1 ஒன் டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலா நாட் க்யூ ஒன் க்யூ டூ டிவைடட் பை ஆர் ஒன் டூ ப்ளஸ் க்யூ டூ க்யூ த்ரீ டிவைட் பை ஆர் ஒன் த்ரீ ப்ளஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு தி ஸ்டோர்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி யூ ஈஸ் ஈக்குவல் டு த டோட்டல் எக்ஸ்டர்னல் ஒர்க்டன் டு the த த்ரீ சார்ஜஸ் அட் த கிவன் லொக்கேஷன் அப்படின் க்யூ ஒன் க்யூ டூ கியூ த்ரீனு மூணு வந்து பார்த்தீங்களா அதை வந்து ஏபிசின்னு அந்த பாயிண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நாம் வந்து ஒரு ஒர்க்டன் கொடுத்தோங்க பார்த்தியம் அந்த done தான் electrostatic பொட்டென்ஷியல் எனர்ஜியாக அந்த மூணு பாயிண்ட்லேயும் store ஆகின்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க